வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகிய நாணல் தோட்டத்துக்கு மத்தியில் விண்வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று நம்ம ஆதித்யா எல்வன் தொடர்பான அப்டேட்டு, இன்னொன்று நம்ம ஜப்பானுடைய விண்கலம் நிலவை ஆய்வு செய்வதற்கு போயிருக்கு அப்படிங்கிறது. இதில் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து லூனா 25 பற்றிய தகவல்களும் இருக்குது, இணைப்பிலேயே இருங்க. நம்ம ஆதித்யா எல்வன் செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம அனுப்புனது என்னவோ சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 125 நாட்கள் பயணப்பட்டு போயிட்டு வாப்பா, நம்ம அந்த ஹலோ ஆர்பிட் பகுதியில் போய் ஒளிவட்ட பாதையை சுற்றி எடுத்துகிட்டு சூப்பராக சூரிய புயலெல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு வா அப்படின்னு தான் நம்ம அனுப்பிச்சி வச்சுருக்கோம். போன பயவுள்ள அங்கே போய் என்ன பண்ணியிருக்கு, செல்ஃபிலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கு. சிறப்பான செல்ஃபின்னு தான் சொல்லணும். நம்ம இங்கே ஃபோனில் எடுக்கிறத விட ஆதித்யா எல்வனில் ஹைடெக் கேமராலாம் வச்சு சூப்பராக எடுத்திருக்கு. அதை இஸ்ரோவும் வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். நம்மளோட வாழ்வியலோட தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் வந்து சிறப்பான ஒரு அப்டேட்டை வந்து ஆதித்யா எல்வன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா சொல்லணும். ரெண்டாவது, நிலவினுடைய ஃபோட்டோவையும் நம்முடைய பூமியினுடைய ஃபோட்டோவையும் சூப்பராக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு ஆதித்யா எல்வன். இதை இஸ்ரோ வந்து தகவலாக வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த ஆதித்யா எல்வனுடைய இந்த விண்கலத்தினுடைய வெயிட் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 1500 கிலோ எடை. இந்த 1500 கிலோ எடையையும் சுமந்து கொண்டு அது அந்த ஹலோ ஆர்பிட் அப்படிங்கிற பகுதியில் சுத்த போகுது. இப்போ இந்த 125 நாட்கள் பயணத்தில் அது நான் இருக்கேன் அப்படிங்கிறத தொடர்ந்து காமிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதான் நம்மளுடைய புரிதல். ஏன் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆதித்யா எல்வன் அப்படிங்கிறது ஏற்கனவே பல நாடுகள், அதாவது 5வதாக நம்ம அந்த ஆய்வை மேற்கொள்கிறோம். எங்கே, சூரியனில் போய் இந்த சூரிய புயலை ஆய்வு பண்ணுறோம். இந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்வன் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் நம்முடைய இந்த ஆதித்யா எல்வனுங்கிறது தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்க போகுது. இதற்காக அது பயணப்பட வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 125 நாட்கள். ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்கும்போது ஆதித்யா எல்வனுடைய அப்டேட் அப்படிங்கிறது இந்த நிலவையும் பூமியையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்குங்கிறதோட முடிஞ்சு போச்சு. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது ஜப்பானுடைய விண்கலம். ஜப்பானுடைய லூபக்ஸ் அப்படிங்கிற இந்த லூபக்ஸ் அப்படிங்கிற விண்கலம் நிலவை ஆய்வு பண்ண போகுது. நம்மளை விட எக்ஸ்ட்ரா ஒரு தகவல்களை அது கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கிற அந்த தகவல் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள தண்ணியை ஆய்வு பண்ணுறதுக்கும் தனிமங்களை ஆய்வு பண்ணுறதுக்குமான எல்லா வேலைகளையுமே அது செய்யப்போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஜப்பானுடைய விண்கலம் கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் வந்து தன்னுடைய அந்த எப்படி சொல்கிறது, அவங்களுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த எரிபொருள் எல்லாத்தையும் மறுபடியும் ரீசெக் பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த கால அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா கால சூழ்நிலை சரியாக இல்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் நேற்று தான் வந்து தன்னுடைய விண்கலத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க அனுப்பிய அந்த விண்கலம் அப்படிங்கிறது சரியாக இன்னும் ஒரு 100 நாட்களை தாண்டி தான் அது பயணப்படும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா லூனா 25 அப்படிங்கிற அந்த விண்கலம், ரஷ்யாவினுடைய விண்கலம் தோல்வி முகத்தை தழுவிருச்சு அப்படிங்கிறதுனால, அதுவும் அமெரிக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிலவில் போய் பள்ளத்தை தோண்டி வச்சுட்டு வந்துட்டாங்க, லூனா 25 வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு, அது தோண்டின பள்ளம் வந்து நிலவில் வந்து பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் அமெரிக்கா பதிவு செஞ்சுருந்தாங்க. சர்வதேச விண்வெளி அந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா மீறியிருக்கா அப்படிங்கிறது தொடர்பான கூட்டங்களும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, விண்வெளியில் போய் ஒரு பள்ளத்தை வந்து இவங்க வந்து சேதப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் அமெரிக்கா சில விஷயங்களை வந்து நோண்டி நொங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் விண்வெளி ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2008 அப்புறம் வந்து அது புதுப்பிக்கப்படலை அப்படிங்கிறதுனால, தொடர்ந்து 100 மேற்பட்ட நாடுகள் அதில் சைன் பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த விண்வெளி ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ரஷ்யா மேலே இந்த விண்வெளி சட்டத்தின் மூலியமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ லூனா 25 அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியரான ஒரு கான்செப்டை மையப்படுத்தி ஜப்பானும் அடுத்தடுத்த விடயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நிலவில் அவங்க ஆய்வு பண்ண போகிற இந்த லூபக்ஸ் அப்படிங்கிற இந்த விண்கலத்துக்குள்ளே ஒரு எக்ஸ்ரே மிஷின் ஒன்று வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வெறுமனே வந்து தனிமங்கள் ஆய்வு, நீர் ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வந்து நிலவுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அவங்க எதை நோக்கி தேடுதலோடு போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஜப்பான் வந்து தகவலாக இன்னும் வெளியிடாமல் தான் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து தென்துருவ பகுதியில் போகலை, நிலவினுடைய மற்ற பகுதிகளை ஆய்வு பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஸோ தென்துருவத்தில் தரையிறங்கிய 4வது நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை ஜப்பான் வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஜப்பான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் லூனா 25 அப்படிங்கிறது நிலவில் வந்து தோல்வி முகத்தை தழுவினாலும்
ரஷ்யாவினுடைய தோல்வி அப்படிங்கிறது அதோட நிற்கல. ஏன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் 2035 வரைக்கும் நான் தான் அதிபர் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால் அடுத்தடுத்து அவருடைய முயற்சிகளும் தொடங்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த Luna 25 தோற்று போன உடனே அடுத்த விண்கலத்தை ரெடி பண்ணி ரஷ்யா அனுப்பிச்சது யாரும் மறக்க முடியாது. இது மாதிரி வந்து ரஷ்யாவும் ஜப்பானும் அமெரிக்காவும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறதுல மட்டும்தான் தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்திக்கிட்டு இருக்கே தவிர, நாசா அடுத்த கட்ட அப்பல்லோ மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அமெரிக்கா வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து விண்வெளியில் வந்து தயாராகலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா மாதிரியான வளரக்கூடிய கண்ட்ரியில் நம்ம G20 மாநாட்டில் வந்து கலந்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் நம்ம வந்து கலந்துக்க போகிறார். கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்க போகிறார். ஸோ Chandrayaan-3 பற்றிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் Chandrayaan-3 வெற்றி பாதைக்கு கொண்டு போன இஸ்ரோ விஞ்ஞானிகளை வளர்ச்சி போடக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விஞ்ஞானிகள் தயாராகிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் இந்த விஞ்ஞானிகளுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற பஞ்சாயத்தும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கோம். அதை தான் பிரசாத் சிக்னேச்சர் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னது. அதற்கு பிறகு அந்த சம்பள பஞ்சாயத்தை சரி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தாங்க. அதே நேரத்தில் நிலவுக்கு போகிறதுக்கும் சூரியனை பற்றிய ஆய்வு செய்கிறதுக்கும் ககன்யான் ஆய்வுக்கும் நிறையா பட்ஜெட் ஒதுக்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆதித்யா L1 தொடர்பான அப்டேட் அப்படிங்கிறது வெறுமனை நிலவுக்கு வந்து நிலவை ஃபோட்டோ எடுக்கிறதும் பூமியை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறதோடு இல்லை. அது சரியாக அந்த லக்ரான்சியன் பாயிண்ட் அப்படிங்கிறதுல போய் நின்று அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் வந்து அங்கே ஆய்வு செய்கிறதுக்கு அது 125 நாட்கள் அதனுடைய பயணம் அப்படிங்கிறது வெற்றி பயணமாக மாற வேண்டும். தொடர்ந்து அந்த 125 நாட்களும் அது தன்னுடைய அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரோவும் வெளிப்படைத்தன்மையோட அந்த விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம Chandrayaan-3 வந்து அங்கே நிலவில் போய் கால் பதிச்சிருச்சு அப்படிங்கிறத அமெரிக்கா நம்பலை. ஆனால் Chandrayaan-3 வந்து இந்த இடத்துல தான் நிலவில் வந்து காலடி எடுத்து வச்சது அப்படிங்கிறத நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் மட்டும் உறுதிப்படுத்தலை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நாணல் மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறதும் உண்மையை உலகத்துக்கு உறக்க சொல்வதிலையும் இந்தியா நித்தம் இஸ்ரோவின் மூலியமாக தன்னுடைய ஆய்வுகளையும் தன்னுடைய ஜெனியூனான நடவடிக்கைகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதித்யா L1 அனுப்பின செல்ஃபி வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியல, ஆனால் செல்ஃபியை வந்து நீங்கள் தொலைக்காட்சிகளில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது மாதிரி வந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை சரியாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.